வணக்கம். வாழ்கோளமுடன். சில பெண்களை பார்த்தோம்னா சும்மா தொட்டதுக்கெல்லாம் அழுவாங்க. சும்மா சிம்பிளாக சில விஷயங்கள் பேசினாலே, கொஞ்சம் பேசினாலே புலப்புலன்னு கண்ணீர் விட்டு அழுவாங்க. அப்படி கண்ணீர் விடும் பெண்களுக்காக அந்த குணநலத்தை மாற்றிக்கொள்ள சைக்காலஜி ப்ராப்ளத்தை ஈஸியாக அழும் குணத்தை மாற்றிக்கொள்ள ஒரு பதிவு தான் இது. முக்கியமாக இந்த மாதிரி அடிக்கடி அழுதா முகத்தின் தசைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நம்ம உணர்வு நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பெண்களின் அழகை குறைக்கும்ங்கிறத மனசில் வச்சுங்க. பெண்கள் எப்போதும் உணர்ச்சி பிழம்பானவர்கள். சின்ன சின்ன கஷ்டம் என்றாலும் உடனே கண்ணீர் விட்டு அழுது விடுவார்கள். நமது துயரம் மட்டுமல்ல, மற்றவர்களின் துயரத்துக்காகவும் அழக்கூடியவர்கள். அதற்காகவும் கண்ணீர் வடிப்பார்கள். இப்படி எதற்கெடுத்தாலும் அழுது கொண்டே இருக்கும் பெண்களை விட்டு கணவர் அல்லது காதலர் விலகிச் செல்வார்கள் என்றும், அந்த பெண்களின் அழகு குறைந்து போகும் என்றும் எச்சரிக்கிறார்கள் ரிசர்ச் பண்ணவங்க. இஸ்ரேலை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளர் இந்த தொடர்பான ஒரு ஆய்வை மேற்கொண்டார்கள். அதில் ஆண்களும் பெண்களும் பங்கேற்றனர். அவர்கள் பெண்களை மட்டும் தனிக்குழுக்களாக பிரித்து பரிசோதனை செஞ்சு பார்த்தாங்க. அந்த குழுவில் மொத்தம் 60 பெண்கள் இருந்தனர். பெண்கள் அமர்ந்திருந்த தனி அறையில் மிகவும் சோகமான அழுகை காட்சிகள் கொண்ட திரைப்படம் திரையிடப்பட்டது. சுமார் அரை மணி நேரம் படம் ஓடியது. பெண்கள் நிலைமை கேட்கவே வேண்டாம், பல பெண்கள் கண்களில் கண்ணீர் பெருகி அழிய தொடங்கியது. அப்போது அறைக்குள் இருந்த ஆராய்ச்சியாளர் படம் பிடித்து கண்ணீர் வடித்த பெண்களின் கண்ணீரை சோதனை குழாய்களில் சேகரித்தார். கண்ணீர் வராத பெண்களுக்கான சோதனை குழாய்களில் உப்பு கலந்த நீரை தயார் செய்தனர். பின்னர் கண்ணீர் வடித்த பெண்களின் முகத்தில் உண்மையான கண்ணீரையும், கண்ணீர் வராத பெண்களின் முகத்தில் உப்பு நீரையும் ஃபேஷியல் செய்வது போல அப்ளை செய்தார்கள். புரியுதுங்களா நான் சொல்கிறது? கண்ணீர் வடித்த பெண்களோட கண்ணீரையே டெஸ்டிபிள் எடுத்துக்கிட்டாங்க. கண்ணீர் வடிக்காதவங்களுக்கு உப்பு கரைசலை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த கரைசலை ஃபேஷியல் மாதிரி கண்ணீர் விட்டவங்க மூஞ்சிலையும், கண்ணீர் விடாதவங்க மூஞ்சில் உப்பு கரைசலையும் அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. இப்போ யார் மூஞ்சில் தடவுனது உண்மையான கண்ணீர், யார் மூஞ்சில் தடவுனது உண்மையான கண்ணீர் இல்லைங்கிறது ரிசர்ச் பீப்புள் மட்டும் தெரியும். இந்த நிலையில் வெளியில் இருந்த ஆண்கள் சிலரை உள்ளே அழைத்தனர். அவர்கள் அந்த பெண்களின் முகம் அருகே நின்று பேச செய்தார்கள். அப்போது ஆண்களின் முகத்தில் ஏற்படும் மாறுதல்களை துல்லியமாக பதிவு செய்தார்கள். அதே வேளையில் ஆண்களுக்கு காதல் உணர்வை தொற்றுவிக்கும் டெஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அவர்களது உடலில் எந்த அளவுக்கு சுரந்துள்ளது என்பதையும் ஆய்வு செய்தனர். ஏன்னா பெண்களோட நெருங்கி நின்று பேசும்போது அவங்க உடம்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது உண்மையான கண்ணீர் சிந்திய பெண்கள், உண்மையான கண்ணீரை முகத்தில் பூசிய பெண்களின் முகத்துக்கு நேர் எதிராக நின்று பேசிய ஆண்களின் டெஸ்ட்ரோஜன் சுரப்பு மிக குறைவாக இருந்தது. உப்பு நீர் அப்ளை செய்யப்பட்ட பெண்களுக்கு நேர் எதிராக நின்று பேசிய ஆண்களின் உடலில் ஹார்மோன் சுரப்பு இயல்பாக இருக்கும் அளவுக்கு சுரந்திருந்தது. ஆய்வு முழுவதுமாக முடிந்த ஆய்வாளர்கள் தாரத்தையாரையாக கண்ணீர் வடித்த பெண்களின் அந்த வடிக்கும் பெண்களால் ஆணின் உடலுறவு ஆசை குறையும் என்று ரிசல்ட் சொன்னாங்க. அதோடு முகத்தில் கண்ணீர் வடித்த பெண்களை ஃபோட்டோ எடுத்து பார்த்து ஆராய்ந்ததில் அவர்களின் முக அழகு வெகுவாக குறைந்திருந்ததையும் ரிசர்ச் பண்ணி சொன்னாங்க. எதற்கெடுத்தாலும் கண்ணீர் விட்டு அழும் பெண்களா, ஜாக்கிரதை, நீங்கள் ஆண்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்து போவீர்கள் என்று சொல்கிறாங்க. அதனால் இந்த கண்ணீர் இயல்பாக இல்லாமல் ரொம்ப அடிக்கடி கண்ணீர், எதற்கெடுத்தாலும் கண்ணீர் என்கிறதும் ஒரு சைக்காலஜி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் தான். நல்ல மருத்துவத்தை நாடினீங்கன்னா இதுக்கும் மருந்துகள் உண்டு, ஈஸியாக குணப்படுத்தி கொள்ளலாம் உங்களை. வாழ்க வளமுடன்.